போட்டித் தேர்விற்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNUSRB மூலமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய பிசி எக்ஸாம் இதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். பிசி எக்ஸாம்கான ஆன்சர் கீ இந்த பேஜில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா கான்ஸ்டபிள் பிசி ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே இதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த பேஜ் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் கீக்கான PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். பொது அறிவில் இருக்கக்கூடிய 50 வினாக்கள் அதற்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். கொஷின் அதுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம், அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நம்ம தனியாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேர் அப்படின்றதுக்கான ஆண்டனம் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காமன். அடுத்து இரண்டாவது கேள்வி மேக்ஸில் பல்லுறுப்புக்கோவிலேருந்து கேட்டிருக்காங்க. எஃப்எக்ஸ் ஈக்குவல் 2x² ப்ளஸ் பி ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 எனும் பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் பி இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, -3. அடுத்து மூன்றாவது கேள்வி, 1 + 6 + 11 + 16 + x ஈக்குவல் 148 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 36, ஆப்ஷன் சி 36. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, ஏயின் வரிசை m×n மற்றும் பியின் வரிசை px-q என்க, ஏ மற்றும் பி கூடுதல் காண இயலும் எனில் அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, m = p, n = q. அடுத்து ஐந்தாவது கேள்வி, த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ILO இதற்கான ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இதுதான் வந்து ILO-வோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஆறாவது கேள்வி, முக்கோணத்தின் கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி - உள்வட்ட மையம் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஏழாவது கேள்வி, 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 13. அடுத்து எட்டாவது கேள்வி, எக்ஸ் ABCXYZ என்ற கணத்தின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 63, எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி 63. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, A-B = B-A எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ, A = B. அடுத்து பத்தாவது கேள்வி, ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2:1. அடுத்து பதினோராவது கேள்வி, லென்ஸின் திறனின் SI அலகு ஆப்ஷன் ஏ டயாப்டர். 12வது கேள்வி, நிலைமை விதி என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி நியூட்டனின் முதல் விதி. 13வது கேள்வி, மின் உருகு இலையின் பண்பு ஆப்ஷன் சி அதிக மின்தடை குறைந்த உருகு நிலை இதுதான் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி, சட்ட காந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுழி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச தொலைவு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 17 மீட்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16, கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சார்ந்தது. ஸோ வேதிவினை கொடுத்துருக்காங்க. இந்த வேதிவினைக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஸோ இந்த வகை, இந்த வேதிவினையோட வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இது வந்து இரட்டை சிதைவு வினை அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள், இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17, கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் டி காரியம். ஸோ ஆன்சர் காரியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18, கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ C6-13 அதே போல் N7-14 இது புக்கிலே கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19, காற்று அடைபடும் வானங்களில் டேஸ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது கார்பானிக் அமிலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20, PVC என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ பாலிவினைல் குளோரைட் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 21, ஒரைசா சட்டைவா என்பது ஆப்ஷன் ஏ நெல். ஒரைசா சட்டைவா இதோட இரு சொல் பெயர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நெல். கொஸ்டின் நம்பர் 22, தாவரங்கள் நீர் மற்றும் கனிம பொருட்களை மண்ணிலிருந்து வேர்த்துவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன சைலத்தின் வாயிலாக கடத்துகின்றன ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 23, ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் RH விக்டெக்டர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24, காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர் ஒலிரிகல்ச்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 25, புகை இலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் நிக்கோட்டின் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 26, உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு ஆப்ஷன் டி அமெரிக்கா. கொஸ்டின் நம்பர் 27, ஷெர்ஷா டேஸின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் யாரோட முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட முன்னோடி சரிங்களா ஆப்ஷன் ஏ அக்பர். கொஸ்டின் நம்பர் 28, இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் ஆப்ஷன் பி வின்ஸ்டன் சர்ச்சில் ஆப்ஷன் பி வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29, புகையிலை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் டி போர்த்துகீசியர்கள்.
அடுத்து குவெஸ்டின் நம்பர் 30, பிரம்ம ஞான சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, ஆப்ஷன் சி அடையாறு. அடுத்து குவெஸ்டின் நம்பர் 31, விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923, ஆப்ஷன் பி 1923. குவெஸ்டின் நம்பர் 32, குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி ஆரவள்ளி மலைத்தொடர், அதில் இருக்கக்கூடிய சிகரம் தான் குருசிகார் சிகரம். அடுத்து குவெஸ்டின் நம்பர் 33, டேஷ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரியோட முதல் வாரம் தான் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது, ஆப்ஷன் ஏ ஜனவரி. குவெஸ்டின் நம்பர் 34, டேஷ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி டிசம்பர் 10, டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 35, குவெஸ்டின் நம்பர் 35, பீகாரின் துயரம் கோஷி, ஆப்ஷன் டி கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி கோசி. குவெஸ்டின் நம்பர் 36, சார் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம், ஆப்ஷன் சி டாக்கா. குவெஸ்டின் நம்பர் 37, இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு, பணிகள் துறையின் பங்களிப்பு 58.4%, ஆப்ஷன் சி 58.4. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 38, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது? 1967 இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட புரட்சி பசுமை புரட்சி, ஆப்ஷன் சி. அடுத்து குவெஸ்டின் நம்பர் 39, 1977 இந்தியா டேஷ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது, ஆப்ஷன் பி அரிசி. 1977 இந்தியா எதில் தன்னிறைவு அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி உற்பத்தியில் தான் தன்னிறைவு அடைந்திருக்கு. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 40, ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு, ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் ஏ. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 41, கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது, டேஸ் ஆப்ஷன் பி மருவு. கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை அப்படின்னு மாறக்கூடியது ஒரு மருவு. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 42, குலசேகர ஆழ்வார் பாடல் டேஷ் தொகுப்பில் உள்ளது, எந்த தொகுப்பில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி முதலாயிரம். குலசேகர ஆழ்வாரோட பாடல்கள் முதலாயிரம் அப்படின்ற தொகுப்பில் தான் இருக்கு. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 43, குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி கவிஞர் வாணிதாசன். வாணிதாசன் அவர்கள் எழுதியதுதான் குழந்தை இலக்கியம் அப்படின்ற பாடல் தொகுப்பு. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 44, பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும், ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 45, கேளல் என்பதன் பொருள் பன்றி, ஆப்ஷன் சி பன்றி. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 46, யாமரம் என்பன எந்த நிலத்தில் வளரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குவெஸ்டின் பார்த்தீங்கன்னா யாமரம் அப்படின்னு ஒரு மரம் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது, காயா மரம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டென்த்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகப்பொருள் இலக்கணம் படிக்கும்போது கருப்பொருள் உரிபொருள் இதெல்லாமே படிப்பீங்க. ஸோ மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லா நிலங்களுக்குமான மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாம் மரம் அப்படின்னு ஒரு மரமே இருக்காது, காயா மரம் அப்படின்னு ஒரு மரம் தான் இருக்கும். இந்த காயா மரம் எந்த நிலத்திற்குரிய மரம் அப்படின்னா முல்லை நிலத்திற்குரிய மரம், சரிங்களா? ஸோ புக் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மரம் அப்படின்ற ரோவில் முல்லை இந்த நிலத்திற்கான காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொன்றை காயா ரெண்டு மரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ காயா மரம் அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கோம், அவங்க யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சரிங்களா? காயா மரம் அப்படின்னு வந்தால் தான் அது சரியான கேள்வியாக இருக்கும், அதுக்கு சரியான ஆன்சர் முல்லை. இல்லை யா மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே படிச்சிருக்கீங்க, அதுக்கான வேலிட் சோர்ஸ் இருந்தால் அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டென்த் புக்கு டுவெல்த் புக்கு எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யா மரம் அப்படின்னு மரம் கொடுக்கல, காயா மரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காயா மரம் முல்லை நிலம். ஸோ இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதே போல் 36வது கேள்வி பார்த்தீங்கன்னா சார் அமைப்பின் முதல் மாநாடு அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும், அவங்க சார் அமைப்பின் முதல் மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் அமைப்பின் முதல் மாநாடு தான் டாக்கா, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய டாக்காவில் நடந்திருக்கு. சார்க் அமைப்பு அப்படின்னு வந்திருக்கணும், இந்த இடத்துல இக் இல்லை. அதே போல் 46வது கேள்வியில் கா இல்லை, சரிங்களா? 36வதுல இக் இல்லை 36வது கேள்வி, 46வது கேள்வியில் காயா மரத்துக்கு பதிலாக யா மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது குவெஸ்டின் பேப்பரில் மிஸ்டேக் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 47, பூக்களில் சிறந்த பூ என திருவிக்கா கூறிய பூ பருத்திப்பூ, பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 48, மொழிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மூன்று வகைப்படும், ஆப்ஷன் ஏ. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 49, அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கேட்டிருக்காங்க, கூட்ஸ் ட்ரெயின் இதற்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, ஃப்ரைட் ட்ரெயின். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 50, மதுரையில் அறுவை வீதி என்று அழைக்கப்பட்ட வீதி அப்படின்னு கேட்டிருக்காங்க, மதுரையில் அறுவை வீதி அப்படின்னு அழைக்கப்பட்ட வீதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடைகள் விற்கக்கூடிய வீதி தான் அறுவை வீதி அப்படின்னு அழைக்கப்பட்டது.
ஸோ பார்ட் ஏ பொது அறிவு பகுதியில் இருக்கக்கூடிய 50 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃபில் இந்த பேஜ் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆன்சருக்கு எல்லாமே இந்த பேஜில் அப்டேட் பண்ணியிருப்போம். அதே போல் உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய 30 வினாக்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். அதுவும் இதே பேஜில் அப்டேட் பண்ணுவோம். இந்த பேஜ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான தகவலும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனுக்குடன் வச்சுறேன். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதியமான் குழுமத்தின் சார்பாக ஃபாரஸ்ட் வாட்சர் அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டி அதற்கான வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம். இது வழி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.